அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தது மத்திய மோடி அரசு. இதன் முக்கிய சாராம்சம், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் வசிக்கும் சிறுபான்மை சமூகமான இந்துக்கள், சீக்கியர்கள், பார்சிக்கள் போன்றோர் அகதிகளாக இந்தியாவுக்கு வந்தால் அவர்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுக்க வேண்டும் என்பது. இதனை எதிர்த்து காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் பெரும் போராட்டம் நடத்தின. குறிப்பாக இந்திய முஸ்லிம்கள் டெல்லி ஷாகின்பாக் முதல் சென்னை மண்ணடி வரை கொதித்து எழுந்தனர். இவர்களது முக்கிய கோரிக்கை, முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழும் இஸ்லாமிய நாடுகளில் உள்ள முஸ்லிம்கள் இந்தியாவில் தஞ்சம் அடைந்தாலும் அவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க வேண்டும் என்பதே. ஆனால் மத்திய மோடி அரசு இவர்களின் குரலுக்கு செவி சாய்க்கவே இல்லை. இது ஒருபுறம் இருக்க, கடந்த கால போர்களினால் அகதிகளாக இந்தியாவுக்கு வந்துள்ள ஆப்கானிஸ்தானை சேர்ந்த ஏராளமானோர் டெல்லியில் வசிக்கின்றனர். இவர்கள் வசிக்கும் பகுதிக்கு ஆப்கான் காலனி என்று பெயர். தற்போது மீண்டும் ஆப்கானிஸ்தானில் போர் வெடித்து அப்பாவி மக்கள் நாடு நாடாக ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் டெல்லியில் வசிக்கும் ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர்கள் ஐக்கிய நாடுகளின் அகதிகள் ஆணையர் அலுவலகம் முன் எங்களுக்கு எதிர்காலம் வேண்டும், பாதுகாப்பு வேண்டும் போன்ற பதாகைகளுடன் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த ஆப்கானிஸ்தான் சமூகத்தினர் குழு தலைவர் அகமது ஜியா கானி பேசும்போது, நாங்கள் 3 கோரிக்கையை வலியுறுத்தி இங்கு கூடியுள்ளோம். இந்தியாவில் நீண்டகால விசா விண்ணப்பிக்க அகதிகள் அட்டை, மறுவாழ்வு தேடி பிற நாடுகளுக்கு செல்ல ஐக்கிய நாடுகளின் அகதிகள் ஆணையரகத்தின் ஆதரவு கடிதம், இந்திய அரசு மற்றும் ஐக்கிய நாடுகளின் அகதிகள் ஆணையத்தின் பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்துள்ளோம். மேலும் வேலை, கல்வி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை இந்திய அரசு பூர்த்தி செய்து தர வேண்டும். ஆப்கானிஸ்தானின் தற்போதைய நிலையை உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் இருந்து வருபவர்களை இந்தியா மீட்டு வருகிறது. ஆனால் அவர்களின் எதிர்காலத்திற்கு தேவையானதை செய்ய வேண்டும். நாங்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு வசிக்கின்றோம். ஆனால் அடிப்படை ஆவணமான அகதிகள் அட்டை கூட இல்லை. இந்தியாவில் வாழும் 21,000 ஆப்கான் அகதிகளில் 13,000 பேரிடம் ஆவணங்கள் இல்லை. வேலை, கல்வி, உணவு மற்றும் பாதுகாப்பிற்காக போராடி வருகின்றோம் என தெரிவித்திருக்கிறார். இப்ப புரியுதா மோடி அரசின் குடியுரிமை திருத்த சட்டம் எவ்வளவு அவசியமானது என்று? நன்றி.